எட்டிரியாசிஸ் ஆல்பாவை வேறுபடுத்தி சிகிச்சை அளித்தால் மட்டும்தான் முழுமையான தீர்ப்பு என்பது கிடைக்கும். மருத்துவ ஆலோசனை முறைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பிட்டிரியாசிஸ் ஆல்பா என்பது பொதுவாக சிகிச்சை முறை இல்லாமல் அரிதாக ஒரு சிலருக்கு ஒரு வருடத்திற்கு மேலாக அதனுடைய வெள்ளை நிற மாற்றங்கள் தானாகவே குறைய வாய்ப்பு இருக்கின்றது. வெயிலில் அதிகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். குளிப்பதற்காக அதிகமான நேரத்தை தண்ணீரில் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும். மெடிக்கேட்டட் சோப்ஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை அல்லது கெமிக்கல் பொருட்கள் சேர்ந்த கலவை உலப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தோலில் தேவையற்ற பொருள்களை கொண்டு தேய்ப்பதை தவிர்க்க வேண்டும். தோலில் வெள்ளை நிற திட்டுகள் போன்ற அமைப்புகள் உண்டாகியவுடன் வீட்டு வைத்தியம் என்று சொல்லக்கூடிய தவறான சிகிச்சை முறைகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். எலுமிச்சம்பழம், பூவரசம் விதை, பூவரசன் இலை, சீமையகத்தி இலை, பூண்டின் சாறு, அசிட்டிக் நேச்சர் உள்ள பொருட்களை கொண்டு தோலில் தேய்க்கும் பொழுது தோலானது தன் இயற்கை நிலையையும் பாதிப்பு நிலையையும் கடந்து மாறா திட்டுக்களை உண்டாக்க வழிவகுக்கும். இவை போன்ற செயல்கள் மிகவும் கவலைக்கிடமான நிலையை உண்டாக்கும். வீட்டு வைத்தியம் என்று கம்பி கட்டும் கதைகளை நம்ப வேண்டாம். வெளிப்புறமாக பயன்படுத்துவதற்கு மாய்ச்சரைசர் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். அல்திமா என்று சொல்லக்கூடிய லோஷன் இமாலயா மருந்து கம்பெனிகளில் கிடைக்கும். அதை பகல் முழுவதும் பயன்படுத்தலாம். சன்ஸ்கிரீம் லோஷன் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பொதுவாக பெண்களுக்கு மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இருக்கின்றது. மஞ்சளானது நமக்கு அல்ட்ரா வயலட் ஏ அண்ட் பி இரண்டு கதிர்களையும் உள்வாங்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். வெளியில் செல்லும் பொழுது இந்த அல்ட்ரா வயலட் கதிர்களானது உறிஞ்சும் தன்மை கொண்டதாக இருக்கும். இதனால் தோலில் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. மஞ்சள் போட வேண்டும் என்றால் மாலை நேரங்களில் வீட்டில் இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளலாம். பகல் நேரத்தில் மஞ்சள் தடவி குளுத்திவிட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். சன்ஸ்கிரீன் போன்றவைகளை பயன்படுத்தும் பொழுது தோலில் ஈரத்தன்மை பாதுகாக்கப்பட்டு பாதிப்புகள் ஏற்படுவதை குறைத்து விடுகிறது. கியூட்டிஸ் ஆயில் என்று சொல்லக்கூடிய வாசு மருந்து கம்பெனியில் தயாரிக்கும் மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தோலில் உண்டாகும் வறட்சி, சிவப்பு நிற மாற்றம், தோல் உதிர்தல் என்று சொல்லக்கூடிய சிறிய அளவான உதிர்தல் நிலைகள் மற்றும் வண்ணத்தில் ஏற்படும் மாற்றங்கள் இவற்றை சரி செய்வதற்கான மருந்துகள் முழுமையாக உள்ளது. மருத்துவரிடம் தகுந்த ஆலோசனைகள் பெற்று அறிவுரையை பின்பற்றும் பொழுது பிட்டிரியாசிஸ் ஆல்பாவிலிருந்து முழுமையாக சரி செய்யும் நிலையை அடையலாம். மேலும் உணர்வும் தோல்நோயை பற்றி சிஎஸ்கே ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.